கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 28/10/2024 3/11/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார். இந்த வாரத்தில் அதாவது கேது கன்னியா ராசியிலும் புதனும் சுக்கிரனும் விருச்சிக ராசியிலும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலையும் மீன ராசியில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கால அதாவது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் சந்திரன் பூர நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி வரலும் போகிறார். அதாவது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த நான்கு ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாள்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 28ஆம் தேதி அன்னைக்கே பார்த்தாலேனா வாஸ்து நாள்னு போட்டிருக்கும். வாஸ்து நாள் கார்த்தால 6:55-8:25 வரலும். இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் வந்து எந்தவித தோஷமும் கிடையாது. திதி நாள் வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் நீங்கள் வந்து மன பூஜை போடுறீங்கோ இல்லை ஒரு வீடுக்கு அடிக்கால் நடுறீங்கோ இது எதுவுமே பார்க்காம நீங்கள் பண்ணலாம். அது வந்து எல்லா வித ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வாழ்வில் கொடுக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லபடியாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். 29ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ரொம்ப பெரிய விசேஷம். சாயந்தரம் 5:45-6:30 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் 30ஆம் தேதி ராத்திரி சதுர்தசியாக இருக்குது. 30ஆம் தேதி ராத்திரி சதுர்தசி 31ஆம் தேதி வரலும் இருக்குது. சதுர்தசி மத்தியானம் வரலும் அதனால் வந்து மத்தியானம் இல்லை ஈவினிங் 4 வரலும் இருக்குது. அதனால் தீபாவளி 31ஆம் தேதி அதிகாலை தீபாவளி அப்படின்னு சொல்கிறது தீப ஒளி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது 14ஆம் நாள் அமாவாசைக்கு முந்தின நாள் சொல்லக்கூடியது. அதனால் ஒரு மிகப்பெரிய என்டையர் நேஷன் கொண்டாடக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய சந்தோஷமான தீபாவளி பண்டிகை இது. கார்த்தால் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து கங்கா ஸ்நானம் பண்ணி எண்ணெய் ஐப்பசி மாதம் கங்கா ஸ்நானம் பண்ணி பண்ணுறதன் மூலியமாக அதுக்கப்புறம் புத்தாடை உடுத்தி அதற்கப்புறம் வந்து இனிப்புகள் பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு பட்டாசு வெடித்து என்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்லாம் வந்துட்டு அவர்களோடு இருந்து போகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாட்டி பார்த்தாலேனா பொதுவாகவே சதுர்த்தசியும் அமாவாசையும் சேர்ந்தே வரும். காலங்காத்தால் வந்து 5 வரலும் சதுர்த்தசி இருக்கும். அப்புறம் 6 அமாவாசை வரும். அதனால் 5 குளிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் எல்லாரும் தலை குளிச்சாகணும் எண்ணெய் தேய்ச்சி. அதனால் அமாவாசையாக இருந்ததுன்னா கஷ்டம். அதனால் பண்ண முடியாது. இந்த வாட்டி 1ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. அதனால் கவலைப்பட தேவையில்லை. 31ஆம் தேதி அன்னைக்கு ஃபுல்லாக அர்லி மார்னிங்லேருந்து தீபாவளி பண்டிகையை நல்லபடியாக சிறப்பாக சீரும் சிறப்பாக சேஃபாக கொண்டாடுறது அந்த தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னுடைய தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். 3ஆம் தேதி அன்னைக்கு கந்த சஷ்டி விழா ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கோம். கந்த சஷ்டி விழா ஆரம்பிக்கிறது இந்த வாரத்திலேருந்து. ஏன்னா ஐப்பசி மாதம் ஆரம்பிச்சுடுத்து அதனால் எல்லாமே விழா காலம்தான் இந்த வாரம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் பால் பிரசாதம் பால் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க. அது வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு உண்டான எல்லா விதமான சந்திராஷ்டம பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் போகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 28/10 3/11/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு 2 இடத்துல வக்ரகதியில் இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேனால் 2 இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பூசல்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தோடு வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்த 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தாலும்னா வக்ர நிவர்த்தியாகுது. இதன் மூலியமாக உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இப்போ இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான். ராகு பகவான் மறைந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளுக்கு தடையில்லை. ஆனால் இளைய சகோதரர்கள் மூலியமாக சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான், மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல, அதாவது நாலாம் அதிபதி ஆறாம் ஏழாம் இடத்துல போயிருக்கார். நாலாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார், அதாவது ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவின் வக்ர பார்வையினால் வந்து நல்ல ஏற்றம் இருக்குது. அது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அஞ்சுபத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார். லாபங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் பெருத்த லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனை குரு பார்க்குறதும் பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நிச்சயமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பத்தாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது, எட்டாம் அதிபதி. தொழிலில் வந்து மறைந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீச்ச பங்கமடைகிறார், அதாவது செவ்வாயின் பார்வையினால். ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்சனை நீச்சன் பார்க்கறதுனால நீச்ச பங்கமடைகிறது விசேஷம். இதன் மூலியமாக எட்டாம் இடமும் வலுப்பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து உடல்நிலையில் சற்று ஜாக்கிரதையாக இருங்கோ. அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து சூரியனுக்கு உண்டான கோதுமை கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு. இதோட பார்த்தோன்னா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான், அதாவது 28/10/2024 3/11/2024 வரை உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் 28ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரலும், 9ஆம் தேதி அதிகாலை வரலும் எட்டாம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலம். இதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் வந்து இது கொடுக்காதீங்க, அதாவது ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தம், குரு பகவானின் பார்வை இருந்தாலும் கேத்து சம்பந்தம் இருக்குது. குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்தளவு எஃபெக்டிவாக இருக்கிறது. சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார். கேத்து சம்பந்தம்ன்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலனத்தோர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். அதை தவிர பார்த்தாலேன்னா நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார், அதாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், அமாவாசை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் போகிறார். பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தில் சந்திரன் போகும்போது குருவின் பார்வை இருக்குது. அதை தவிர சந்திரன் நீச்சப்பட்டிருந்தாலும் பதினொன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகம் வரும், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பொதுவாக சொன்னால் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் இந்த இதில் சட்டம் ஒழுங்கு அந்த இதில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், பேச்சாளர்கள், அதை தவிர இந்த வேலைகள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, கருப்பு ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க, அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.